வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. உரமே போடக்கூடாது, நல்ல மனுஷன் வாழணும். வெளிநாட்டு சவகாசம் ஆகாது, தமிழை வளர்க்கணும். இவர் தேவலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு புதுசுலம் வந்திருக்காரு. இது நினைச்சா எனக்கு சிரிப்பா இருக்கு. ஏன் இவர் அஞ்சாவதுல இருந்து இவர் திருத்த வேண்டியதானே, ஆங்கில புத்தகத்தை வெளியிட கூடாதுன்னு ஏன் திருத்த வேண்டியதானே? இன்னைக்கு 12 மணிக்கு கடல் உறங்குறாங்க, ஏன் அதை திருத்த வேண்டியதானே? இவருக்கு திருத்த வழி இல்லை, குடிக்கிறாங்க குடிக்கிறாங்க. இருக்கிறதுனாலதான எடுத்து குடிக்கிறான், இல்லாட்டி எவன் குடிப்பானா? குடிக்க மாட்டேன். இவர் நாட்டை திருத்துறேன் நாட்டை திரு, எனக்கு இந்த பொதுநலவாதிகளையே பிடிக்காது. பொதுநலவாதிகள்லயே 3 பேர் செத்துருக்காங்க. ஒருத்தரும் குண்டுலாடி விட்டு செத்துருக்காரு, இன்னொருத்தரும் குண்டுலாடி விட்டு செத்துருக்காரு, இன்னொருத்தரும் வெட்டுப்பட்டு செத்துருக்காரு. ஆனா இந்த ஆள் திருத்துறேன் திருத்துறேன், உரமே போடக்கூடாது அப்படின்னா, இவரு செடியா இருந்து நான் பூச்சியா இருந்தா இவருக்கு அந்தவருடைய அனுமகம் தெரியும். வயலை நம்பி வரப்பும் கெட்டு போச்சு, வரப்பை நம்பி வயலும் கெட்டு போச்சு, இப்ப வாய்க்காலும் கெட்டு போச்சு. அப்ப உரத்தை எதிர்பார்க்கு. இவர் சொல்றாரு, சாணிய போட்டா வந்து சாணிய போட்டு இயற்கை விவசாயம் பண்ணுங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. சாணிய போட்டா பூச்சி கத்திரிக்காதான் விளையுது, காத்திரிக்கலாம் ஐயா. ஆனா உங்களை தாயா கேட்கிறேன், இவர் வந்து திருத்துவம் திருவப்படுத்து சொல்றாரு, பூச்சி கத்திரிக்காயே இருந்தாலும் திருத்த முடியுமா? ஆனா திருத்த முடியாது. ஆனா இவர் திருத்துவம் திருத்துவம் அப்படின்னு சொல்றாரு. இவர்கிட்ட இந்த நாட்டை பத்தி நம்ம கேட்கணும், நான் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தா பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஆனா அவரு கூட சற்று வாதாட வேண்டும். ஆனா இன்னைய பொறுத்தளவுல குடிக்கிறாங்க குடிக்கிறாங்க. காதல்ல தோல்வி அடைந்தவன், பொண்டாட்டினால வீட்டை விட்டு விரட்டப்பட்டவன், அண்ணன் தம்பி பிரச்சனையிலே வீட்டை விட்டு விரட்டப்பட்டவன், இவர்கள் எல்லாம் சேர வேண்டிய சரணாலயம் அந்த பிராந்தி கடை ஒண்ணுதான். அதை இவர் குறை சொல்லலாமா ஐயா? சொல்லலாமா? என் வகுத்தை எரியுது. தன் நிலை மறந்து ஒருவன் இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே அப்படின்னு நினைக்கிறது தப்பா? அப்ப குடிக்கிறேன் பூரா செத்து போயிருந்துமா? எதோ எதோ உட்கார்த்தா, உன் புராணம் உன்னைய கொண்டுகிட்டு வீட்டுக்கு போவா, உட்கார்த்தா. உன் புராணம் நான் நியாயத்தை கேட்கிறேன், உட்கார்த்தா. இன்னும் கோயில்ல அடிக்கிற மாதிரி இல்ல, அத்தா உட்கார்த்தா. எந்திரிட்டா, நான் நியாயத்தை கேட்க போறேன், நீ உட்காரு. உன் புராணம் உன் குடும்பத்திலேயே நடக்கிறதா இப்ப பேச போறேன். ஆனா இங்கிட்டு பார்த்தா உட்கார்த்தா. எங்கே பொதுநலவாதி சுயநலவாதி சந்திக்க விரும்புகிறேன், அந்த பொதுநலவாதியை எங்கே அவர்?
பள்ளிக்கூடத்துல 100 மாணவர்கள் படிக்கிறார்கள், 100 மாணவர்களுக்கு ஒரே மாதிரி
என்ன தவறு செய்தோ என்ன நன்மை செய்தோ அதுக்கு தகுந்தாற்போலதான் மறுபிறப்பு. விளக்கு எரியும், எதனால எரியுது? என்ன இருக்கிறதுனால எரியும். என்ன தீந்து போச்சுன்னா திரியோட சேர்ந்து எரிஞ்சு அது அணைஞ்சிரும். அப்ப இந்த உடம்பு எதனால நடமாடுது? வினையினாலே நடமாடுது. இந்த வினை இருக்கிற வரைக்கும் இந்த உடல் நடமாடும். இந்த ஆத்மா இல்லைன்னா அதை விட்டுட்டு போயிடும். என்ன அர்த்தம்னா, என்ன செஞ்ச போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் தான் இந்த பிறப்புக்கு காரணம். அப்படி கிடையாது. என்ன அப்படி இல்ல? எண்ணெய ஊத்த சொல்றதும் அந்த விதியை செய்யறது நீங்க தான். அப்ப விதியும் மதிய அது பிரச்சனை இல்ல. நம்ம இருங்க, திரிய எப்படி போடுறா அப்படின்னு சொல்லி அந்த தலையில எழுதுறது நீங்க தான். பத்த வைடா அப்படின்னு சொல்லி பத்த வைக்க சொல்றதும் நீங்க தான். எல்லாமே நீங்க தான். ஆனா எல்லாமே நீங்க செஞ்சு விட்டு எங்களை வந்து நீங்க குறை சொல்றது பெரிய தவறு. அப்படி கிடையாது. அதற்கு அதற்கு ஒரு மகுத்தான் மகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தான் துயித்தல் அருகின் ஒரு குரல் உண்டு. கண்ணதாசன் இந்த உலகத்துக்கு யார் கொண்டு வந்தது? கடவுள் தான் படைச்சாரு. கடவுள் தான் படைச்சாரு. தாயின் தகப்பனு காரணமா இருந்தாங்க. அவரு அப்பா ஒவ்வொன்றுக்கும் இருங்க. அவர் வந்து நான் சொல்ற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. மூணு காரணம் இருக்கு. தண்ட காரணம், நிமித்த காரணம், துணை காரணம்னு மூணு இருக்கு. இருக்குங்க. தங்கம் இந்த பூமியில விளையுது. அது என்னைக்கு உள்ளது? உலகம் என்னைக்கு உற்பத்தி ஆச்சோ அன்னைக்கே தங்கம் இருக்கு. தங்கத்தை வெட்டி அப்படியே வச்சுக்க முடியுமா? முடியாது. அதை என்ன செய்யணும்? ஒரு பொற்கொள்ளார், அதை ஆபரணமாக்குறாரு. முழுசா இருந்த கட்டி தங்கத்தை ஆபரணமாக்கி கையில போட்டுக்கிறான். புடிச்சிருந்தா கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கிறான், அதுக்கப்புறம் அதை அழிச்சிருவான். எதை அழிக்கிறான்? வடிவம் அழியும், தங்கம் அழியுமா? இப்ப உங்கள்கிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன், தங்கத்தை மட்டும் ஆபரணம் செய்ய முடியுமா? சுத்த தங்கத்துல செய்ய முடியாது. அது கூட பித்தால சேரணும். முடியும். பித்தால இல்லையா, செம்பு சேர்க்கணும். செம்பு தங்கத்துல நமக்கு எவ்வளவு ஆபத்து இருக்கு தெரியுமா? எருங்க வர்றேன். எதுக்குமே கலப்படம் இல்லாம இந்த உலகத்திலே வாழவே முடியாது. கலப்படம் இல்லாத பொருள் இருக்கு சொல்லவா? எது? கோடு வீடு கொடுத்த விழுச்செல்வம், கோடு கொடுத்த குடங்க நின்று ஒரு பேர் கவி இருக்கு தெரியுமா? வள்ளல் அழகப்ப செட்டியார். அவரை வெள்ளி விளக்கே விளக்குன்னு ஒரு கவிஞன் பாடுறார். ஏயா வெள்ளி விளக்குன்னு பாடுனேன்னு கேட்டா, வெள்ளி ஒண்ணுதான் கலப்படம் இல்லாது, பார்த்தது ஊரம் கலப்படம். நீ பாரு, எண்ணெயில கலப்படம், அரிசியில கலப்படம், முட்டையில கலப்படம், நாட்டுல சாப்பிடுற சாப்பாடு அத்தனையும் கலப்படம். கலப்படமான எண்ணெயை சாப்பிடறதுனால மாரடைப்பு நோய் 90% வந்துருச்சு. இதுக்கெல்லாம் மனிதன் காரணமா, இது கடவுள் காரணமாடா? பதில் சொல்றாங்க. இப்ப நான் காரணம், இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், கலப்படத்தை பண்ணி நீ இப்படித்தான் பொழைக்கணும்டா அப்படின்னு தலையில எழுதுனதியா? அது கிடையாது. இது உங்க சுழி. அப்படி எல்லாம் செய்ய நீங்க வந்து எட்டது தப்பிக்கிறதுக்காக நீங்க பேசுறீங்க. அப்படி இல்ல, உண்மையே பேசுறேன். எப்படி பேசுறியா? உண்மையே பேசுறியா? அதுக்கு காரணம் யாரு? அப்பா காரணகர்த்தால நான் நீ செஞ்ச வினை. கலியுகம், இந்த கலியுகத்துல எல்லாமே மாற வேண்டும். ஏன் கலியுகத்துல மத்ததெல்லாம் நல்லதா இல்லையா? நான் கேக்குறேன். ஆலயம் தொழுவது சாலை ஒன்று கலியுகத்துலதான். அகநானூறு, புறநானூறு, ஒற்ற பதினெட்டு பற்று, ஓங்கு பரிபாடம், நற்றினை, குறுந்தொகை, எத்தனை, பத்து பாட்டு, எட்டு தொகை, இப்ப 11 கீழ்கணக்கு, 11 மேல்கணக்கு, அத்தனையும் இந்த நாட்டுலதான பிறந்துச்சு, இந்த கலியுகத்துலதான பிறந்துச்சு. ஐயா மார்கழி மாசம் சங்கு ஊதி எல்லாத்தையும் எழுப்பணும். ஆமா, இது பண்டாரத்துடைய வேலை. சங்கு ஊதி சேலண்டி அடிச்சு ஆமா எல்லாத்தையும் எழுப்பணும். இது மார்கழி மாசம். மார்கழி மாதம் திருவாதிரை நாள் வரப்போகுதையே. இடம் சொர்க்கம்னு ஒரு பழமொழி இருக்கு. இது யாரு தெரியுமா? நந்தனார் வந்து வேதியற்ற போய் கேட்கிறார். ஆமா, நந்தனார் வந்து வேதியற்ற போய் கேட்கிறார். என்ன கேட்டாரு? ஐயா மார்கழி மாசம் திருவாதிரை நாள் எனக்கு வரபோதியா? நான் போகணும். நான் போய் சிதம்பரம் போ, சிதம்பரம் போய் நான் போய் பார்த்த சிவபெருமான நாளை சிதம்பரம் போவேன், நாளை சிதம்பரம் போவேன்னு சொன்னதுனாலதான் அவருக்கு பேரே திருநாளை போவார்னு பேர் வந்துச்சு. ஆமா, அப்போ வேதியர் என்ன சொல்றாரு? திருப்புன்பூர்லே அவருக்காக நந்தியை விலை இருக்க சொன்னார் சிவபெருமான். அதே நந்தி தான் குளம் வெட்டியது விநாயக பெருமான். அதே நந்தி தான் கூலி கொடுத்த 12 படி நெல்லுதான் சிவன் தலையில வைத்திருந்தா. ஐயா போகையில வச்சு வரையில அறுத்தா. நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன நீங்க பேச விடணும்? நீ யா குறுக்க பேசிக்கிட்டு இருக்கியா? சொல்லு என்ன சொல்ற? நான் உங்கள்கிட்ட நான் நியாயத்தை கேட்டுக்கிட்டு என்ன கேக்குறேன் கேளு. கண்ணதாசன் வந்து நல்ல ஆளா கேட்டார். நல்லவர் நல்லவர் தானே? ஆமா. அவரு பல கவிதைகளை எழுதினார். பல கவிதைகளை எழுதினார். அப்ப எழுதுறதுக்கு காரணம் என்ன? கண்ணதாசன் போய் ஒருத்தர் கேட்டாரா, காரணம் என்னன்னா அறிவு. நீ கேக்குற பதில் சொல்ல. இல்லையே, அறிவு கிடையாது. அதுக்கு சாராயம் தான் காரணம். சாராயம் காரணம். ஆமையா, அறிவு காரணம்டா, சாராயம் காரணம். அறிவுக்கே சாராயம் தான் காரணம்.
இன்னைக்கு நான் பிராந்தி தான் காரணங்கிறேன். திருத்த முடியாதப்பா. இன்னைக்கு அடிச்சு பேசுங்க. பிராந்தி காரணம் இல்லை, இதுக்கு போதை காரணம் இல்லை. அப்புறம் நீங்க அடிச்சு வேணா பேசுங்க. போதை எவ்வளவு பெரிய விபரீதத்தை உண்டு பண்ணு தெரியுமா? தெரியாமணி தடுமாற கண்ணதாசன் போய் ஒருத்தர் கேட்டாராம், ஐயா கடவுள் இருக்குன்னு சொல்றாங்களே அது எப்படி இருக்கு, கடவுள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு ஒருத்தர் கேட்டாராம். கடவுள் ஒரே வார்த்தை சொன்னாரா, பூச்சி ஏத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறை வேண்டானா. போனவன் சொன்னானா, ஐயா லேசாத்தான் குழப்பமா இருந்துச்சு, இப்ப ரொம்ப குழப்பி இருக்கேன்னா. அடுத்த வார்த்தை சொன்னான், தென்னையில நீருக்குள்ள தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ள தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். கோழிக்குள் முட்டை வைத்தான், முட்டைக்குள் கோழி வைத்தான், வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பேர் இறைவன். அதுபோல எட்டடுக்கு மாளிகையை கட்டி வைத்தான், அதை எட்டடுக்கு எட்டு பண்ணு எட்டடுக்கு வந்து படுத்தான் சொன்னார். இன்னொரு விஷயம் சொன்னார், கவிராஜ் அவர்களே, தான் தான் பெரு வீரர் என்று மார்தட்சி சொல்பவர்க்கும் நாள் குறித்து கூட்டி செல்வான் ஒருவன், அவன் தான் அந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் தலைவன். கடவுள் எங்க இருக்கிறான்? ரெண்டு விதிக்கு கட்டுப்பட இந்த பூமி, ஒன்னு இயங்கும் இன்னொன்னு இயக்கம். எது போல, நம்ம வீட்டுல ரெண்டு பிள்ளைங்க வச்சுக்க, ஒருத்தர் நம்மளை அடக்குவேன் இன்னொருத்தர் நமக்கு அடங்கி போவேன். மின்சாரம் பாயும் எல்லாருக்கும் தெரியும், எப்படி பாஞ்சுன்னு சொல்ல முடியுமா? தீ சுடும் எல்லாருக்கும் தெரியும், எப்படி சுட்டுச்சுன்னு சொல்ல முடியுமா? கைய வச்சு பார்த்தா தான் தெரியும். அதனாலதான் தாய்மானவர் சொன்னார், ஊமையன் கணவனை யாருக்கும் சொல்ல வாயில்லை ஐயனேன்னார். அதுக்குதான் சேக்கலார் பெருமான் சொன்னார், உலகலாம் உணர்த்து ஓதுவதற்கு அறியவன்னார். உணர முடியுமே தவிர ஓத முடியாதாம். அதனாலதான் சில விஷயங்களை உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாது. நீ சின்ன பாரு, ஏதோ ஒரு மதுபானம் எனக்கு அது முக்கியம், அதுதான் பெருசு அப்படின்னா, இது மனிதனால் உருவாக்கப்பட்டது. அத போய் கடவுளோட சம்பந்தப்படுத்திய ஒண்ணு என்ன சொல்றது? இப்பதாசனே நாத்திகனா இருந்தா தெரியுமா? இருங்க, நீங்களே பேசக்கூடாது. சொல்லு, எப்படி மதுபானம் அசைவம் அது கெட்டது? நீங்க எப்படி சொல்றீங்க? மதுபானம் அசைவமா சைவமாங்கிற பிரச்சனை இல்ல, மதுவை அருந்தியவன் மனிதனாக இருக்க மாட்டான். ஏன் இருக்க மாட்டான்? அந்த நேரத்துல என்ன செய்யறோம்னு தெரியல. இப்ப நீங்க சொன்னீங்களே ஒரு கவி கண்ணதாசன் எழுதிய பாடல், ஆமா, இதை எழுதுறதுக்கு காரணமே ஒரு மதுதான் காரணம். எல்லா பாட்டுக்குமா ஐயா அவர் குடிச்சுட்டு எழுதினாரு? இல்ல இல்ல, அப்படி பேசாதீங்க. அர்த்தம் உள்ள இந்து மதத்தை தாங்கள் சரியாக படித்திருக்க வேண்டும். அதுல எழுதினார், நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்து விடும். அதுல இன்னொன்னு சொன்னார், டைரக்டர் பந்துல என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலை எழுத வேண்டும் சொன்னார். 32 லட்சத்தையும் ஒரு பெண்ணுக்கு அப்படியே நீ எழுத வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு கண்ணதாசன் கேட்டாரு, எனக்கு ஒரு பொம்பளை வேணும், லாட்ஜ்ல ஒரு ரூம் வேணும். கொட்டாச்சில எனக்கு சாராயம் வேணும். டைரக்டர் பதில் சொன்னார், யோ 32 லட்சத்தையும் ஒரு பாட்டா எழுதியா அப்படின்னு சொன்னதுக்கு, இதை பூரா நீ கேட்டுக்கிட்டு இருக்கியே, நான் எங்கேயா போய் நான் சாராயத்தை தேடுவேன், நான் எங்கேயா போய் ஒரு மாதுவை தேடுவேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவர் சொன்னாராம், 32 லட்சத்தை எழுதுறோம்னா இதை மட்டும் நீ எனக்கு சரி பண்ணு, நான் எழுதி. ஒரு பெண்ணோட அவயங்களை அங்கங்களை பார்த்து எழுதியதாக சொல்லப்படுது. ஆமா, ஆனாலும் கண்ணதாசன் எப்ப பாட்டு எழுதினாலும் அந்த சாராயம் இல்லாம எழுத மாட்டாராம். சரி, இந்த சாராயம் என்பது 4448 நரம்பு. சிறுமுறை பாதி சிறுமுடா, யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். நீ சொல்லல, எனக்கு சாபம் போடுற. அறிவுக்குண்டான வேலையை கொடுப்பது 38 நரம்பு. இந்த நரம்பு சிறு மூளைக்கு நீ சொல்ற நியாயம் தான். நீ சொல்றதுல ஒரு ஆரோக்கியம் வேணும், எந்த பொருளுமே. ஆமா, ஆரோக்கியம் இருந்தா தானே மதுவா இருந்தா கூட நல்லது. ஆமா, ஆனா என்ன சொல்றது, உலகம் மது மாது சூது மூணு விபத்து, மூணுமே ஆபத்து சொல்லுதா? அதிகமா சாப்பிட்டா அப்போ அறிவுக்கு உண்டான மாதிரி அளவோடு சாப்பிட்டா அது அறிவுக்கு நல்லது. ஏன்னா குடிச்சு போட்டு ரோட்ல கிடக்குறிய, அப்ப உங்களோட காசு நீங்க சம்பாதிக்கிறீங்க. குடிச்சிட்டு கிடக்கிறோம்னு சொன்னா இதை உம்மால செய்ய முடியுமா? தேவலோகத்துல தேவலோகத்துல சிவபெருமானே நிறைய தண்ணிய போட்டு விட்டு அம்மனை குட்டியோட படுக்க சொல்லு, முடியுமா? முடியுமோ? இந்திரனை படுக்க சொல்லு, முடியுமா? சந்திரனை படுக்க சொல்லு, பெரிய சாதனைடா. சூரியனை படுக்க சொல்லு, நாட்டினுடைய அவலம் நிலை இதெல்லாம். யமனை படுக்க சொல்லு, முடியுமா? ஆனா மனிதர்கள் நாங்க படுத்திருக்கோம், அவங்க எல்லாம் சுய சித்தனையோட இருப்பவர்கள் அவர்கள் எல்லாம். நீ அதை விட கடவுள் எல்லாம் நீ அந்த மாதிரி சொல்லாத. நீ இன்னொரு விஷயம், நீங்க சாப்பிடுங்க, உங்களோட காசு நீங்க எவ்வளவு நாளும் குடிங்க, யாரும் வேண்டாங்கல. ஆனா ஒரு உதவி செய்யுங்க, சாப்பிடுற போது பாட்டுல இருக்கு பாருங்க, கண்ட இடத்துல போட்டு உடைக்காதீங்க. வயலுக்குள்ள கம்மாய்க்குள்ள எங்கன்னு இறங்க முடியல நம்பி,
நீங்களே இறங்குற மாதிரி வரும். உங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் எத்தனை பேர் கால்ல குத்து, எத்தனை பேருக்கு அது ஆபத்து. இப்ப எவ்வளவு கொடுமையா, எங்கன பார்த்தாலும் இந்த கொடுமையா உடைக்கிறாங்கன்னு சொல்றது நீங்க தான். அப்ப உடைக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன் நீங்க நார்மல் மனுஷனா மாறி நீங்களும் தனியா போட்டு என்ன மயிருக்குடா உடைக்கிறீங்க, நீங்க போய் கேட்க முடியாது. போட்டுட்டு போய் கேட்கணுமா? ஆமா, விளங்கிரும்டா நாடு. ஏன் சரி அது போட்டேன். இங்க சத்தம் கேடுச்சு. ஆளியாரு பொம்பளையா? எங்க பேரு? ஒண்ணு வள்ளி. வள்ளி யாரு? இன்னொன்னு குள்ளி. இப்ப ஜவடால் பேரு யார்? நீ சவுட பொதுநல தொண்டன். யார் நீங்க? ஆமா தெரியுது, குடிக்கிறத பொதுநல தொண்டன் இல்லையா? சுயநல தொண்டன் அதான் தெரியுது. ஆமா சோத்த தின்றான். மக்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், இது ஆபத்து, இதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஒரு புதுசா கல்யாணம் பண்ண புருஷன் கொண்டாட்டி செய்தி உண்மை. இது மனைவி அம்மா அவளுக்கு போயிருச்சு. வீட்டுல சமைக்கல, கணவனார் என்ன பண்றாரு, இந்த கடையில விக்குது பாரு ரொட்டி, அது பேர் என்ன? பரோட்டா. பரோட்டா இல்ல பரோட்டா, சரி ஏதோ ஒண்ணு. அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டே தொலைபேசியில கைபேசியில மனைவியோட பேசுறேன். ரெண்டு வார்த்தை பேச இதை கொஞ்சம் வாயில போட்டா விக்கல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பேச்சு இல்ல, மயக்கு கீழே விழுந்துட்டேன். அந்த கைபேசியில சத்தம் கேட்டதும் அந்த அம்மா பக்கத்து வீட்டுக்கு தொடர்பு கொண்டு போய் பார்க்க சொன்னா அவன் அப்படியே மயக்கம் போட்டு கிடக்குறான். மயக்கமா இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க, ஆனா இறந்துட்டார். என்ன ஆகும் தெரியுமா? அந்த உடம்புல உணவு குழாயும் மூச்சு குழாயும் ஒரே இடத்துலதான் போகுது. நல்லா தெரிஞ்சுக்க, உணவு போற போது மூச்சு வராது. உணவு போது நம்ம வீட்டுல பெரிய ஊர்லாம் சொல்லுவாங்க, சாப்பிடும் போது பேசாத தருத்துவம், சாப்பிடும் போது பேசாத தருத்துவம். விக்கல் வந்தா யாரோ நினைக்கிறாங்கன்னு சொல்லியே நம்மளை பழக்கப்படுத்திட்டாங்க. அதெல்லாம் காரணம், நீங்க உணவு போற போது பேச ஆரம்பிச்சோம்னா மூச்சு வராம தேங்கும். அந்த மூச்சு வரக்கூடிய நேரத்துலதான் அந்த விக்கல் வருது. அதுதான் விக்கிக்கிட்டு இந்த புரட்டானி சொல்றீங்க. அதனால சாப்பாடு போது பேசினதுனால அவன் உயிர் போச்சு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து என்னால முடியல சொல்றேன். இல்ல ஒவ்வொரு குடும்பத்தையும் விதை உறங்காது. நீங்க வந்து பாருங்க, எந்த பொம்பளையும் புருஷனுக்கு சோறு போடுறாளா, எந்த பொம்பளையும் ஒழுங்கா சோத்த வடிக்கிறாளா, எந்த பொம்பளையும் ஒழுங்கா குளம்புல வந்து உப்பு போடுறாளா அப்படிங்கறத மட்டும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். என்ன காரணம்? டிவி சீரியல் தான். யார் உங்களை வாங்க சொன்னது? டிவி கொடுத்தே உங்களை ஏமாத்திட்டு போய நீங்க வாய கலப்புற. நீ வேற யாருமே தெளிவுபடக்கூடாதுன்னு மயக்க நிலையில வச்சு நீங்க கிட்லரையும் நாட்டு மக்களை பதட்டத்துல வச்சிருப்பானா? உதவியாளர் கேக்குற, ஐயா ஏன் இந்த அப்பாவி மக்கள் இந்த பாடுபடுத்தி வைக்கிறீல? அவங்களை அப்படித்தான் வச்சுக்கிறோம். அவங்க தெளிவு பண்ணாங்கன்னா நம்ம இருக்கிற இடம் ஆபத்துனானா? இது முடிய நீங்க பேசுறதுல செத்து போனவங்களை பத்தி தான் பேசுறீங்க. அப்ப எல்லாரும் ஜாகத்தான் போறேன், யார் இருக்க போறேன்? முசுரோட இருந்து ஒருத்த வந்தா அவனுக்கு செத்து போயிருவேன். இல்ல கிடையாது, உன்னை நீ காப்பாத்த. செத்து போனாக்க எல்லாரும் எத்தனை நாள் வச்சிருப்பா? ஒரு நாள், ரெண்டு நாள், இல்ல நாலு நாள், அஞ்சு நாள், ஒரு வாரம் கூட வச்சலாம். குளிர் பதன பெட்டியில வச்சிருந்தா ஆனா யாரையாவது காலங்காலமா வச்சு வைக்க முடியுமா? ரெண்டு பேரும் வச்சிருக்காங்க, ஒருத்தர் ஆன்மீகவாதி, இன்னொருத்தர் அரசியல்வாதி. தெரியுமா ஸ்ரீரங்கம் மொழினா பாரு, ராமானுஜருடைய உடம்பு இன்னைக்கு இருக்கு 1000 வருடங்களை கடந்து. அப்ப அவர் செய்த நன்மைதான் காரணம். அடுத்து இன்னொருத்தர் அரசியல்வாதி, ரசிய புரட்சி என்ற லெனின், அவருடைய உடம்பு இன்னைக்கு இருக்கு. காரணம் இருந்தால் இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அப்துல் கலாம் ஐயா நினைச்சு பாரு. ஐயா ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்டா நேரம் இல்லைன்னா அவர். ஐயா ஏன் கல்யாணம் பண்ணல, எனக்கு நேரம் இல்லைன்னா. நம்ம ஆளுகளை கேட்டு பாரு, அதை தவிர மத்ததுக்கெல்லாம் நேரம் இல்லையா? போட்டேன். ஒவ்வொரு ஆளு அறிவுக்கு வேலை கொடுக்கறாங்க. ஒவ்வொரு ஆளு அறிவு வச்சு சம்பாரிச்சு நம்ப குடும்ப புழைக்கணும். என்ன பாரு தெரியுமா? பட்டை உள்ள உட்கார்ந்துட்டு தமிழை வளர்க்க முடியுமா? தமிழகத்தின் தலைநகரம் இது சென்னை. பேசிக்கிட்டு முதல்ல அவைக்கு அதை திருத்திட்டு எங்கெல்லாம் வந்து திருத்தியா? அதெல்லாம் பொறுப்பு யாருகிட்ட இருக்கு? நீ பொழைக்கணும்னா சுயநலத்தோட வாழும், பொதுநலத்தோட வாழ்க்கையா நடி. ஊர்ல ஓசில பிராந்தி கிடைக்கும். சரி இருக்கட்ட. ஆமா உன் பேரு? என் பேரு லங்கட லொங்கி. லங்கட லொங்கி
அது மெட்ராஸ் பாச அப்படின்னு சொல்றாங்க. லங்குல நொங்கி அப்படின்னு சென்னைக்கு நாளாந்து போயிட்டு உண்மையிலேயே உன் பேரை சொன்னான்னு வந்து ஒருத்தன் கை கொடுத்து அவன்கிட்ட கொடுத்தேன். அவன் சொல்ல லங்குல நொங்கி நான் சொன்னதுக்கு 101 ரூபா அன்பளுக்கு கொடுக்குறியே, இதுக்கு என்ன அர்த்தம்? நீ அடிச்ச சரகத்தான் நான் சாப்பிட்டேன். இந்த தமிழ் எங்கே பிறந்தது தெரியுமா? குமரிக்கண்டம் என்ற தெற்கே பிறந்தது. அதனாலதான் இங்க இருந்தே தமிழ். தமிழ வளர்க்கணு வளர்க்கணும்னு சொன்னேன். உன் நாமம் இருக்காது, உன் புருவம் இருக்காது, உன் கொட்டை இருக்காது. இருந்தாலும் இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். இறப்பு என்பது ஒரு தான். இது முடிய நிறைய தலைவர்கள் செத்திருக்காங்க. அவங்களுடைய செத்ததாக நான் நினைக்கிறேன். இறப்பே இல்லை, நான் எமனுக்கே எமே. நான் சொல்றதை கேளு. ஆக இந்த வரலாறுகள் முன்னோர்கள் விட்டு சென்றதைத்தான் நாம இன்னும் பேசிக்கிட்டே இருக்கோம். அதனால ஒரு நல்ல காலம் பதில் பேசு. ஆனா இனிமேல் மட்டும் உரம் போடாது சொல்லாது. போடக்கூடாது. எந்த மாடியா இப்ப சாணி போடுது? புள்ள தின்னு விட்டு எந்த மாடி சாணி போடுது? போஸ்டர் தின்னு விட்டு சாணி போடுது. விளங்குமா? பசுமாடு ஒண்ணு வாங்கி வளர்க்க சொல்றேன் பதில் அதுக்கு சொல்லு. மாடு எதை வேணாலும் திங்கிது. நீ சொல்ற மாதிரி இந்த காகிதங்களை திங்கிதுன்னு சொல்றேன். ஆமா, அது நஞ்சே தின்னா கூட நமக்கு பால் கொடுக்கும். நாட்டு மாட்டை பூரா பறிச்சுக்கிட்டு இந்த சீம மாடு செரிசி மாடை கொண்டு வந்து அது நிறைய கறக்குதுன்னு ஆசைப்பட்டோம். நோயும் நிறைய கொடுக்கும். நாட்டு மாடு இது முடிய நான் குடிச்ச பால்லையே எதுவுமே ஒரு சில பால் இல்ல. அதனாலதான் நோய் வந்துருச்சு. அதான் காரணம். நீ பால் கூப்பிடுறேன். வீட்டுக்கு வீடு போய் பால் வண்டி வந்துருச்சு. பால் வண்டி வந்துருச்சுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. பாலா போன சாராயத்தை எவன் கண்டுபிடிச்சா எந்த சந்துக்களை வச்சாலும் கண்டுபிடிச்சு போறாங்க. எவ்வளவு கொடுமையா பால் கறக்குறேன் கூட தண்ணிய போடுற தாயா கறக்குறேன் கைய வலிக்கு விட்டு. பால் பாலா இருக்கணுமா? சில பேர் பால் போன்ற வரும்பான். பால்ல ஒண்ணுதான் தண்ணி எவ்வளவு கிடந்தாலும் காட்டி கொடுக்காது. என் கூட 10 நாளைக்கு நீ சேரு. இது மாதிரி பொதுவான வார்த்தைகளை நீ பேசவே மாட்டேன். யார் கூட சேர்ந்தாலும் பேசுவேன். ஏன்னா இது இயல்பு. இன்னும் கூப்பிடுங்க. அரே சிட்டு, எதுக்கு கூப்பிடுறாங்க? உன்னால முடிஞ்சாவோ இல்லாட்டி வீட்டுக்கு போ. அவனுடைய நாக்குக்கு 100 மார்க்கு. சரி கூப்பிடுங்க. முகத்தை பார்த்து கூட அவரும் கொட்டையை பார்த்து கும்பிட்டு பிரச்சாரி.